அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் தரம் ஆறில் 16 பாடம் படிக்க போகிறோம். பிறர் தேவைக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்ற தலைப்பில் இந்த பாடம் அமைந்திருக்கின்றது. அது டீச்சர்ஸ் கைடில் இருக்க வேண்டிய கற்றல் பெயர்களை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த கற்றல் பெயர்களை பேஸாக வைத்து தான் எக்ஸாமில் கேள்விகள் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்குறது உண்டு. பாருங்கள், அதில் தேவைப்படுற நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இதில் பிறருக்கு உதவக்கூடிய வழிமுறைகளை நான் காண வேணும், சரியா? இன்னும் முதல்ல பிறருக்கு எங்களுக்கு உதவேலும், அதை பற்றி இந்த பாடத்தில் வருது. அடுத்தது பாருங்கள், பிறருக்கு பிறருடைய தேவையை முற்படுத்துவதன் அவசியத்தை ஏற்று நடப்பார். பாருங்கள், பிறருடைய தேவையை நாங்கள் ஏன் முற்படுத்தணும், அதோட அவசியம் என்ன, இஸ்லாத்துடைய நோக்கத்தில் அதோட அவசியத்தை எப்படி விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது, இதை விளங்கி கொள்ளணும். அடுத்தது பாருங்கள், பிறருக்கு உதவுவது உயர்ந்த தர்மம் என்று விளங்கி கொள்ளணும். பிறர் நபி அவங்களோட வரலாறில், சஹாபாக்களோட வரலாறில் வந்த நிறைய இதை படிப்போம் சந்தர்ப்பங்கள். ஆகவே உங்களுக்கு விளங்கி கொள்ளலும், பிறருக்கு உதவுவது ஒரு உயர்ந்த தர்மம் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அடுத்தது பாருங்கள், பிறருக்கு உதவுவதால் கிட்டும் பயன்களை அறிந்து கொள்ளணும். பிறருக்கு உதவுவதால் கிட்டும் பயன்கள் எவை என்று கேள்வியாக வரையலும். இப்படியான விடயங்கள் நீங்கள் இந்த பாடத்தின் மூலம் சாரம்சத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாங்கள் இப்போ பாடத்துள்ளால் வரோம். பிறர் தேவைக்கு முன்னுரிமை வழங்குவோம். இந்த பாடத்தில் முதலாவது பிரவேசிக்கும் போதே ஒரு கதை தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் நடந்த கதை, ஒரு சுவாரஸ்யமான நல்ல ஒரு கதை இதில் விளங்குது. இந்த கதையில் எங்களுக்கு விளங்கொள்ளும் அடிப்படை, இந்த அளவு நாங்கள் பிறர் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணுன்றது எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். ஒரு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை கூட அமர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒருவர் வாரார். அந்த இடத்துல வந்து சொல்கிறார், அவரோட வறுமை நிலைமையை முறைப்படுறார். யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வறுமை பற்றி முறைப்படுறார். இந்த நேரம் நபி அவங்களுக்கு அவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஆகவே அவரோட வீட்லேயும் எதுவுமே இல்லை. அப்போது அவர் சொல்கிறார் சஹாபாக்கள்கிட்ட, உங்களுக்கு யார்ட்டையும் யாருக்கும் இவருக்கு உதவலாமா, உதவ முன்வரையில் மாண்டு கேட்க ஒரு சஹாபி முன் வந்து சொல்கிறார், நான் அவருக்கு விருந்தளிக்கின்றேன் என்று அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் அவரோட மனைவிட்ட சொல்கிறார். இப்படி இவரை மீது விருந்தாலே எவ்வித குறைபாடும் இல்லாமல் இவருக்கு உணவளிக்க வேண்டும். எந்த ஒரு குறைபாடும் நீங்கள் வைக்கல, சிறப்பான முறையில் இவருக்கு உணவளிக்கணும் என்று சொல்கிறோம். இவருங்கள விருந்தாளி. அப்போ மனைவி என்ன சொல்கிறான்டா, குழந்தைகளுக்கு தேவையான உணவு மாத்திரமே உள்ளதுன்னு அவள் கவலையோடு சொல்கிறான். குழந்தைகளுக்கு தேவையான உணவு மட்டும்தான் வீட்லேயும் இருக்குது, ஒரு விருந்தாளிக்கு விருந்தோம்பல் செய்ய முடியுமோ தெரியான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ விருந்தாளிக்கு அதை கொடுத்து, குழந்தைகளுக்கு கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, விருந்தாளிக்கு கொடுங்க என்று அவர் சைகை மூலம் சொல்கிறார். ஆகவே அவங்க விருந்தாளிக்கு அதை கொடுக்குறாங்க. கொடுக்கறதோட நிற்காமல் அவங்க வந்து அதை சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த விருந்தாளிக்கு சந்தேகம் வராதிருக்க அவங்களோட வீட்டில் இருக்கிற விளக்கை ஆரம்பத்தில் வெளிச்சத்தை கூட்டி அதுக்கு பிறகு அணைய செய்கிற மாதிரி அந்த மனைவி அப்படி செய்கிறார். கணவர் கேட்டுக்கொள்கிறார், அப்படி செய்யுங்க. அப்போ அவர் நினைப்பார், நாங்களும் சாப்பிட்டதாக நினைப்பார், நீங்கள் அவருக்கு விளங்கி கொள்ளாமல் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி நடித்து கொள்வோம், எல்லா உணவையும் அந்த விருந்தாளிக்கு கொடுப்போம்ன்ற மாதிரி இவங்க பேசி அதே மாதிரி செய்கிறாங்க. விருந்தாளியும் வயிறு நிறைய உண்டார். அதே நேரம் அவரோட பசியோடு வந்த விருந்தாளிக்கு சிறப்பாக உணவளித்து வயிறு நிரம்பி கொண்டு தான் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறார். ஆகவே விருந்தாளி ரொம்ப மகிழ்வோடு வெளியேறார். இது அங்கே இந்த விடயம் அவரோட அந்த கணவருக்கும் அந்த மனைவிக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு போயிட்டு சொல்கிறார். அந்த தோழரை கூப்பிட்டு, உங்கள் இருவரினதும் விருந்தோம்பும் பண்பை கண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று சொல்கிறார். நாயகம் அவங்க இந்த தோழரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் விருந்தோம்பின் அழகை
அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான். அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைகிற அளவு சிறப்பான முறையில் நீங்கள் அந்த விருந்தாளியை நல்ல முறையில் கவனித்து கொண்டீங்க என்று அவங்களுக்கு அந்த தோழருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். அதே நேரம் அந்த நேரம் பார்த்து ஒரு அல்குர்ஆன் வசனம் இறக்கப்படுது. அந்த அல்குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது என்றால், தங்களுக்கு தேவை இருந்தும் தமது தேவையை விட பிறர் தேவைக்கு முன்னுரிமை வழங்குகின்றனர் என்று இப்படி அல்குர்ஆன் வசனம் 59வது ஆயத்தில் பதியப்படுது. அது த மீனிங் என்ன, அல்லாஹ் அந்த தோழர் செய்த சஹாபா தோழர் செய்த விடயத்தை அல்லாஹ் கவனித்தான், அதுக்கான நட்கூலி அல்லாஹ் நிச்சயம் அந்த தோழருக்கு தருவான்ன்றதை பேஸ் பண்ணி அல்லாஹ் இந்த அல்குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். பார்த்திங்களா, இந்த அளவு சிறப்பான விதமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறான்ன்றது எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் பார்த்திங்களா. அதே நேரம் நாங்கள் பார்க்கும்போது எல்லா மக்களோடையும் இரக்கமாக இருக்கணும்னு தான் இஸ்லாம் வலியுறுத்துது. பிறர் மீது எல்லார் மீதும் நாங்கள் அன்பு செலுத்தணும், இயலுமானவரங்காட்டியும் அன்பு உதவிகள் செய்யணும். யாரும் அன்பை தேடி வந்து உதவிகள் தேடி வந்து தங்களது கஷ்டங்களை நீக்கி தருமாறு கேட்டுக்கொண்ட இயலுமானவரை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும். அவர்களோட நிலைமையில் நாங்கள் இறங்கி எங்களை நினைத்து அவர்களுக்கு தாராளமான முறையில் உதவி செய்யணும். நமது தேவைகளை விடவும் மற்றவர்களோட தேவைகளுக்கு முடியமான அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாராலும் வந்து இறைஞ்சி கேட்குறாங்க, எனக்கு இந்த அளவு கஷ்டம் இருக்குது, இப்படி பட்டினியில் இருக்கிறேன், இன்னும் பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, இல்லை பண தேவை இருக்குது, இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது நாங்கள் என்ன செய்யணும், எமது தேவைகளை விடவும் மற்றோருட தேவைகளை முடியுமான அளவு தீர்த்து வைப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றா அல்லாஹ் சொல்கிறான். நபி அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படின்னா, மனிதர்களிடம் அன்பு செலுத்தாதவன் மீது அல்லாஹ் ஒருபோதும் அன்பு செலுத்த மாட்டான் என்றது புகாரில் பதியப்பட்டிருக்குது. பாருங்கள், ஏனைய மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் எங்களோடு வாழ்கிற மனிதர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்தாவிட்டால் அல்லாவே எங்களோட மீது அன்பு செலுத்த மாட்டான். நாம் எவ்வளோ பயங்கரமான ஒரு விடயம். ஆகவே எங்களோட அயலவராய்க்கலும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏழை எளியோராய்க்கலும் தேவைப்பாடுகள் உள்ளோராய்க்கலும் அவங்க அவ்வளவோ பேரையும் நாங்கள் இனங்கண்டு அவங்களுக்கு தாராள மனதோட உதவி செய்து வரணும். அப்படி மனிதர்கள் மத்தியில் நாங்கள் உதவி செய்து வந்தோமெனில் மாத்திரம்தான் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு செலுத்துவான் என்று நபி அவங்களோட ஒரு குறிப்பீடு காணப்படுகின்றது. பாருங்கள், ஒரு மனிதர் வந்து தன்னோட தேவைகளை அவருக்கே நிறைவேற்றி கொள்ளையே இல்லாது பசி, ஆனால் வறுமை, கல்வி தேவைப்பாடுகிறது ஆனாலும் வறுமை, இப்படி பல்வேறு தேவைப்பாடுகள் இருந்தும் தன்னாலே அதை நிறைவேற்றி கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் தான் பிறடு உதவியை நாடுறாங்க. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தவர்களோட உதவியை நாடி வாராங்க. எங்களுக்கு இந்த கஷ்டமைக்குது, இந்த தேவைப்பாடுகிறது, தயவு செய்து இந்த உதவியை செய்யுங்கன்றது பிறட தேவை உதவியை நாடி வாராங்க. அந்த சந்தர்ப்பங்களில் எங்களோட தேவைகளை கூட பிற்படுத்திட்டு அவர்களோட தேவையை மற்றவர்களோட தேவையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் நல்லா சொல்கிறேன், அந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களோட தேவையை நிறைவேற்றி கொடுக்கறதுல முந்திக் கொள்ளணும். அதுக்கு அல்லாட்ட நிறைய நட்கூலிக்குது. ஆனால் அவர்களோட தேவையை பிற்படுத்தி அவர்களை அசட்டத்தனமாக ஏசி விரட்டி கொண்டிருக்கின்ற சமுதாயமாக இன்று மாறிக்கொண்டிருக்குது. அது அல்லாஹ்வின் கோபப்பார்வைக்குரியது. அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு தண்டனை தருவான். ஆகவே எந்த ஒரு மனிதரும் எங்களை நாடி வந்தாங்கண்டா, அவங்களோட தேவைப்பாடுகளை சொல்லி கொண்டு இருக்கிறாங்கண்டா, அதை நாங்கள் கேட்டு அவர்களுக்கான ஏதும் எங்களால் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் அல்லாஹ் செய்யுமாறு சொல்லிக்கிறான். ஏனென்றா அதை நபி அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படின்னா, ஒரு முஹ்மீனின் கஷ்டத்தை நீக்கி வைப்பவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அவரது கஷ்டத்தை நீக்குவான். கஷ்டப்படுபவனுக்கு உதவி செய்து இலகுவை ஏற்படுத்தினால் அவருக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் உதவி செய்து அவரது கஷ்டங்களை இலகுவாக்கு வைப்பான் என்று சொல்லப்படுது. எந்த அளவு சிறப்புன்னு பாருங்கள். ஒரு முஹ்மீன் வாரார், அவரோட கஷ்டத்தை சொல்லி சொன்ன உடனே நாங்கள் அவரோட கஷ்டத்தை நீக்கி அவருக்கு உதவி செய்துடுறோம். அப்போ அல்லாஹ் எப்படியானவன்டா, மறுமை நாளில்
எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளோ கொடூரமான கஷ்டங்கள் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கபருடைய வேதனை, மருமையுடைய வேதனைகள், பல்வேறு கொடூரங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களை கூட நீக்குவானா? அதே நேரம் ஒரு கஷ்டப்படுறவனுக்கு உதவுபவனாக நாங்கள் இருக்கிறோமெண்டா? ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த இம்மையிலையும் மறுமையிலையும் எங்களோட மனதில் இருக்கிற, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற, நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் லேசாக்கி வைப்பானா? எந்த அளவு சிறப்பான ஒரு விடயம், சின்னொரு உதவி தான் செய்கிறோம் இன்னொரு ஆளுக்கு. அதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தர நன்மையை பாருங்கள், பரக்கத்தை பாருங்கள், எந்த அளவு சிறப்பானது. ஆகவே நாங்கள் பிறர்ட தேவைக்கு கட்டாய முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை நபி அவங்க இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறாங்க. அதே நேரம் நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு போகிறோம், பஸ்லேயோ எதுலேயோ வாகனம் ஒன்றில் ஒரு வயோதிபர் வரார், அவருக்கு நின்று பயணிக்க இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் உதவிக்கு செல்கிறோம். அப்போ அதே நேரம் இன்னொரு இடத்துல ஒரு வைத்தியர்கிட்ட நாங்கள் போகிறோம், வரிசையில் நின்றுட்டு இருக்கிறோம், எங்களோட வாரம் வருது நாங்கள் உள்ளால் போகிறதுக்கு. ஆனாலும் ஒரு கடுமையான நோயாளி வர்றார், அவருக்கு நாங்கள் முந்தி செல்கிற இடம் அடிக்கிறோம். அதே நேரம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாகனம் பாதையில் கண் தெரியாத ஒரு ஆள் தடமாறிக்கொண்டு இருக்கிறார், அவருக்கு க்ராஸ் பண்ணி கொள்ள இல்லாமல், பாதையை கடந்து கொள்ள இல்லாமல், ஆகவே அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இந்த நேரங்களில் எங்களோட தேவைகளை கொஞ்சம் பின்படுத்தி இன்னொரு ஆளுக்காக உதவி செய்ய முன்வாரம் இல்லையா? அந்த மாதிரி முன் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு பெரிய நன்மைகளை எழுதி வைத்து கொண்டிருக்கின்றான். உங்களோட கஷ்டங்களை நீக்கி பிறட தேவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தாரதுக்கு காத்து கொண்டிருக்கின்றான். பாருங்கள் எந்த அளவுக்குண்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் மக்காவாசிகள், அதுதான் இந்த இடத்துல முஹாஜிரீன்கள் என்று சொல்லப்படுது, மதீனாவாசிகளுக்கு சிறப்பு பேர் தான் அன்சாரீன்கள் என்று சொல்லப்படுது. இந்த முஹாஜிரீன்கள் மக்காவாசிகளை காஃபிரர்கள் விரட்டுறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி அவரை இறை தூதரை ஏற்றுக்கொண்டதால் மக்காவாசிகள் முஹ்மீன்களை கொடுமைப்படுத்தி எல்லாரையும் விரண்டோட செய்கிறாங்க. ஆகவே இந்த முஹாஜிரீன்கள் தங்களோட நிலைமை அறியாது மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி மக்காவிலிருந்து இடம் பெயர்றாங்க. தங்களோட வீடு, வாசல், குடும்பம் எல்லாத்தையும் இழந்து, இந்த காஃபிர்களால் இழந்து அவங்க மதீனாவை நோக்கி போகிறாங்க. இந்த மதீனாவை நோக்கி வந்த இந்த முஹாஜிரீன்கள் பாவப்பட்ட நிலையில் இருக்கிறத கண்டு இந்த அன்சாரீன்கள் என்ன அளவுக்கு வரவேற்கிறாங்கண்டா, தங்களோட தேவைகளை பிற்படுத்தி இந்த முஹாஜிரீன்களுக்கு அந்த அளவு சிறப்பாக கவனித்து கொண்டிருக்கிறாங்க. தங்களிடம் இருக்கிற எல்லா விடயத்திலையும், தங்களோட சொத்து, தங்களோட உணவு, எல்லா விடயத்திலையும் சரிபாதியை உடனடியாக இந்த முஹாஜிரீன்களுக்காக ஒதுக்கிடுறாங்க. அந்த அளவு தாராளத்தன்மையோட பிறட தேவைகளை விளங்கி அவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வராங்க. அந்த அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் முஹாஜிரீன்களுக்கு அன்சாரீன்கள் அந்தளவு உதவி செய்திருக்கிறாங்க. தங்களோட தேவைகளை கூட பிற்படுத்தி தங்களிடம் இருக்கிற அவ்வளோ விடயமும், தங்களோட சொத்தாய்க்கலும், வீடு ஆய்க்கலும், உணவோ உடையோ எல்லா விடயத்திலையும் சரி பாதி இந்த ஒன்றுமே இல்லாமல் வந்து தவிக்கின்ற முஹாஜிரீன்களுக்கு உடனடியாக கொடுத்து விட்டாங்க. அந்தளவு சிறப்பான தாராளத்தன்மையோடு உதவி செய்தாங்க. நபி அவங்களும் அந்த காலத்தில் அந்தளவு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆகிக்கிறாங்க. நபி அவங்களுக்கு நன்கொடைகள் கிடைக்கும், ஒவ்வொரு தோழர்கள் கொண்டு வந்து அப்படி கொடுப்பாங்க. அந்த நேரம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு ஒரு பகுதி, சின்ன பகுதி அளவை எடுத்துக்கொண்டு மீதி அவ்வளவுத்தையும் முஹாஜிரீன்கள் மத்தியில் வழங்கி விடுவாங்க. தண்ட தேவைக்கான அளவை வைத்து கொண்டு பிறட தேவைக்கு முன்னுரிமை வழங்குறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் காணப்பட்ட மிகச்சிறந்த பண்பாக இருந்தது. அதை நாங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றே அவங்க அந்த அளவு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுறாங்க, எப்படின்னா ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவ்வடியான்
நமக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவு சிறப்பான ஒரு விடயம், அல்லாஹ் எங்களோட உதவி, அல்லாஹோட உதவி எங்கள் நாடி நாங்கள் எவ்வளோ இறைஞ்சு துவா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு லேசான முறையில் அல்லாஹோட உதவியை பெற்றுக்கொள்ளணும்டா. நாங்கள் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்வதன் மூலம் அதை இலகுவாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அடியானுக்கு இன்னொரு அடியான் உதவி செய்தால், ஒரு சின்ன ஒரு விடயத்தில் கூட உதவி செய்து பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை நபி அவங்க முஸ்லீமில் இது சொன்னதாக முஸ்லீம் கிராந்தத்தில் பதியப்பட்டிருக்குது. ஒரு நேரம் சமுதாயத்தில் பார்த்தோம்னா சகோதரங்களுக்கிடையில், நண்பர்களுக்கிடையில், இந்த சமுதாயத்தர்களுக்கிடையில் பிரச்சனைகள், ஒரே முரண்பாடுகள், அடிபிடி, சொத்துகளுக்கெல்லாம் சண்டை பிடித்து கொள்ளுவாங்க. ஆனால் அந்த இடங்களில் நாங்கள் பார்த்தோம்னா உண்மையாக அல்லாஹ் வந்து அல்லாஹோட கோபப்பார்வை எங்களுக்கு கிட்டும் என்று சொன்னால், மற்றவர்களோட தேவையை விட தமது தேவையை முற்படுத்தி கொண்டோம். எங்களோட தேவைகளை சுயநலத்தின் போக்கின்படி நாங்கள் எங்களோட தேவைகளை முற்படுத்தி கொள்கிறோம்ண்டா, அந்த இடங்களில் ஷைத்தான் ஊசலாட்டங்கள் கூடுதல். அந்த இடங்களில் தான் ஒரே முரண்பாடுகள் வர, சண்டை சச்சரவுகள் வர, அயல் வீடுகளோட சமுதாயத்தாரோட ஏன் முரண்பட்டு கொள்கிறோம்ண்டா. அந்த இடத்துல நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம்ண்டா, அதுக்கு ரீசன் என்னண்டா, காரணம் என்னன்னு பார்த்தோம். கட்டாயம் எங்களோட தேவைகள் நாங்கள் முற்படுத்தி கொள்கிறோம், பிறரோட தேவைகளை கவனிக்காமல் புறக்கணித்து விடுறோம். அந்த சந்தர்ப்பங்களில் தான் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கூடுதலாக வருது, முரண்பாடுகள் ஏற்படுது. மாறாக நாங்கள் எங்களோட தேவைகளை விடவும், அல்லாஹ் சொன்னதன்படி, அல்லாஹ்வின் அல்லாஹ் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் நன்மையை தேடி நாங்கள் எங்களோட தேவைகளை விட பிறர்ட தேவைக்கு முன்னுரிமை வழங்கினோம்னா, இந்த சமுதாயம் அழகான முறையில் மகிழ்ச்சிகரமாக சமாதான போக்கோட சிறப்பான ஒரு இடத்துல அமைத்து கொள்ளலாம். அல்லாஹ் நபி அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா, உங்களில் ஒருவர் தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரை உண்மை விசுவாசியாக மாட்டார். இது புகாரி முஸ்லீம் ரெண்டு கிரந்தத்திலையும் பறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்லாம் என்ன விரும்புது, என்ற சகோதரன் என்னோட வாழ்றவருக்கு கூட என்ன உறவாக இருக்கலும் உறவு இல்லாமல் இருக்கலும் அவரும் விரும்புகிற விடயங்களுக்காக வேண்டி என்னை நான் அர்ப்பணித்து கொள்ளணும். அவர் விரும்புவதை நானும் விரும்புகிற அளவுக்கு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சகோதரனுக்காக, ஒரு உறவுக்காக, உறவு இல்லாத ஒரு நபருக்காக வேண்டி, அவரோட உரிமைக்காக வேண்டி, அவரோட தேவைக்காக வேண்டி என்னையும் நான் மாற்றிக்கொள்கிறேன் என்றா, அந்த நேரத்தில் தான் நான் ஒரு உண்மை விசுவாசியாக, ஒரு உண்மை முஸ்லீம் இருக்கக்கூடும். இல்லாவிட்டால் ஏண்ட சுயநலத்தை முற்படுத்தி கொண்டேன் என்றால், ஒரு நாளும் நான் ஒரு உண்மை விசுவாசியாக மாட்டேன், ஒரு உண்மையான ஒரு முஹ்மீனோ முஸ்லீமாக மாட்டேன் என்ற அளவுக்கு நாங்கள் பின்வாங்கிடுவோம் என்று நபி அவங்க சொல்லி காட்டுகிறாங்க. நபி சஹாபாக்களோட காலத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பான ஆதார சம்பவம் நான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். யர்முக்ன்ற யுத்த காலத்தில் நடந்த விஷயம். நிறைய பேர் அந்த யுத்த காலத்தில் குற்றுயிராக விழுந்து கிடக்கிறாங்க, உயிருக்காக போராடி கொண்டு மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் கேட்குறார், எனக்கு நீர் வேணும்னு கேட்குறார். அதோட நீரை கொண்டு வந்து அவருக்கு புகட்ட முற்படுகையில் அவருக்கு தூரத்தில் இருக்கிற ரெண்டாவது நபர் ஒரு ஆள், எனக்கும் நீர் வேணும்னு விளங்க, முதலாவது அந்த நீர் கேட்டவர் சொல்கிறார், அவருக்கு வழங்குங்கோ எனக்கு தேவையில்லைன்னு. ஆகவே இந்த ரெண்டாமவர்கிட்ட இவர் போகிறார் நீரை வழங்குறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு சத்தம் தூரத்தில் கேட்குது, எனக்கு நீர் வேணும் என்ற அளவுக்கு கையுயர்த்தி தவித்து கொண்டிருக்கிற நேரம் ரெண்டாமவர் சொல்கிறார், இல்லை எனக்கு வேண்டாம், அவருக்கு நீங்கள் வணங்குங்கொண்டு சைகையில் காட்டார். மூன்றாவது நபருக்காக வேண்டி நீர் கொண்டு செல்லப்பட்ட போது அவர் அந்த இடத்துல மரணம் அடைந்திருக்கிறார். ஆகவே நீர் கொண்டு வந்தவர் உடனே ரெண்டாமவரை காப்பாற்றுவோம் நீர் எடுத்து ஓடினு வாரார், அவரும் இறந்து கிடக்கிறார். அதே நேரம் ரெண்டாமவர்கிட்ட இருந்து முதலாமவருக்கு ஓடிக்கொண்டு போறார், அவர் சரி காப்பாற்றிடுவோம். ஆனால் அந்த நேரம் அவர் நீரை அருந்த முன்பே அவரும் இறந்து போயிருந்தார். பாருங்க, இந்த சந்தர்ப்பம் தங்களது உயிர் பிறையும் நேரத்தில் கூட சஹாபா தோழர்கள் எப்படி இருந்தாங்க, தங்களோட உயிரை விடையும் மற்றொரு ஆளோட உயிருக்கு முதன்மை வழங்கக்கூடிய பெருந்தன்மையுடைய
உடையவர்களாக இருந்தாங்க. இந்த ஆதாரமே எங்களுக்கு போதும் அல்லவா, எங்களோட உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு, பிறருக்காக கொடுக்குற அளவுக்கு துணிந்து நின்றவங்க தான் சஹாபா தோழர்கள். இதில் அடிப்படை என்ன என்ன கரு, எங்களோட உரிமையை விடையும் பிறரோட உரிமைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நாங்கள் முன்னுரிமை வழங்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நாங்கள் பிறரோட உரிமைகளை முன்னுரிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புது. அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும் என்று தான் இந்த எடுத்துக்காட்டுகள் இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. நாங்கள் ஆகவே இன்றிலிருந்தே மாற வேண்டும். பிறரோட தேவைக்காக வேண்டி எங்களை அர்ப்பணித்து சொல்ல வேண்டும். ஏண்டா அல்லாஹ் எங்களுக்கான நன்மைகள் நிறைய பட்டியல் படுத்திக்கிறான், எங்களோட கஷ்டங்களை நீக்குவான், எங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள். ஒரு முறை நாங்கள் கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு கோடியாக வந்து அது கிடைக்கும் அல்லவா. அந்த அளவு சிறப்பான விடயம் ஒன்று நாங்கள் செய்யக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் அளித்திக்கிறான்டா, கட்டாயம் பிறருக்கு முன் வந்து உதவ வேண்டும். அவர்களோட தேவைகளை முற்படுத்தி அவர்களுக்கு எங்களோட தேவைகளை விடையும் பிறரோட தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். எங்களோட தேவைகளை கூட நாங்கள் விட்டு கொடுத்து பிறருக்கு நாங்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதால் எங்களுக்கான நன்மைகள் அல்லாஹ்விடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும். இல்லாட்டி பயங்கர தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். சரி, பயிற்சியை பார்ப்போம். இலகுவான பயிற்சி அடைப்புக்குள்ள விடைகள் தரப்பட்டுக்குது. நீங்கள் விடைய சரியான விடையை குயில் கோடிடணும். பிறரின் தேவைகள் அல்லாஹ்வுக்காக மனசாட்சிக்காக மனிதராக்காக முற்படுத்த வேண்டும். யாருக்காக முற்படுத்தணும்னு சொல்லி தந்திக்கிறேன் இல்லையா, சரியானது அண்டர்லைன் பண்ணுங்கள். ரெண்டாவது, மனிதர்களிடம் அன்பு செலுத்துபவர்கள் மீது மலக்குகள் நபிமார்கள் அல்லாஹ் அன்பு செலுத்துவான். யார் அன்பு செலுத்துவதுன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன் இல்லையா, சரி அண்டர்லைன் பண்ணுங்கள். மூன்றாவது, தமது தேவைகளை விட முஹாஜிரீன்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கியவர் யார், சஹாபாக்கள் அன்சாரீன்கள் குரைஷியர்கள். மதீனாவாசிகளுக்கு சிறப்பு பேருன்னு சொல்லி தந்தன் பாடத்தில், சரியாக அண்டர்லைன் பண்ணுங்கள். நாலாவது கேள்வி, எமக்கிடையே சண்டை ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று எது, சுயநலம் உடல் பலம் பொது நலம் இதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சரியான விடைக்கு கொடிடுங்க. ஐந்தாவது கேள்வி, ஒரு சில சஹாபாக்கள் மரண தருவாயிலும் தண்ணீர் அருந்தாமல் மரணித்ததற்கான காரணம் என்ன, தண்ணீர் குடிக்க முடியாமை, தண்ணீர் போதாமை, பிறர் தாகம் தீர்க்க முற்பட்டமை. சரியாக யோசித்து இந்த மூன்றில் சரியானதுக்கு கூடிடலாம். நான் அந்த சந்தர்ப்பத்தை யர்மூக்குன்ற போர்க்காலத்துட சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கடைசியாக விளங்கப்படுத்தினேன். ஆகவே அதில் உள்ளார்ந்த எண்ணக்கரும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதை நேற்படியில் ஐந்தாவது கேள்விக்கும் விடையாளிங்க. திரும்பவும் பாடத்தை ஒழுங்காக வாசித்து பயிற்சிகளை செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.